வாழ்க்கையில் பொதுவாக இளைஞர்களுக்கு படிப்பு இருக்கிறது, உடல் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, ஆனால் வேலை மட்டும் இல்லை, படிப்புக்கேற்ற ஊதியமும் இல்லை. இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? அரசாங்கமும் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? பலர் அரபு நாடுகளுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வேலை கிடைத்தால் கூட அவர்கள் சென்று விடுகிறார்கள். மற்ற நாடுகளுக்கு அவர்களுக்கு சென்று வருவதற்கு வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் அவர்கள் அங்கே போக முடியாது. தமிழ்நாட்டிலே அதிகமான கட்டிட வேலைகள் நடக்கிறது. ஆதலினால் எல்லோரும் என்றால் இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில், பெங்கால், வெஸ்ட் பெங்கால் என்று சொல்கிறோமே, அந்த இடங்களில் இருப்பவர்கள், அவர்களுக்கு படிப்பும் இல்லை, உடல் மட்டும் நன்றாக இருக்கிறது, ஏதாவது ஒரு வேலை கொடுத்தால் அவர்கள் வேலைக்கு அமர்த்தி கொள்ளப்படுவார்கள். அவர்கள் வேலை பார்க்கலாம், அங்கேயே தங்கிக் கொள்ளலாம், அங்கேயே சமைத்து கொள்ளலாம். ஏனென்றால் மொழி பிரச்சனையும் கிடையாது. வேலை செய்பவர்களுக்கு அங்கே வேலைதான் முக்கியமே தவிர பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்தி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். வருபவர்களும் சில மாதங்களில் தமிழையும் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே படிப்பு என்பது படித்த இளைஞர்களுக்கு மிகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை வேலையின்மைதான். அந்த வேலையை உருவாக்க வேண்டும், தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் இறந்த பிறகு காலியாகும். இல்லை என்றால் அவர்கள் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு பெற்றுவிட்டால் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எத்தனை சதவீதம் அவர்களுக்கு கிடைக்கும்? மிக குறைவுதான். வேலைகளை நான் பார்க்கிறேன், இளைஞர்கள் ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் கடை நடத்தி வருகிறார்கள், அல்லது இந்த வெல்டிங் பட்டறையில் போய் வேலை செய்கிறார்கள், உணவகங்களில் போய் வேலை செய்கிறார்கள், ஏதோ ஒரு வேலை மருத்துவத்துறையிலோ அல்லது வேறு எந்த துறையிலோ அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஏதோ வாழ்க்கை நடத்த வேண்டும். அங்கே அவர்களுக்கு படிப்பு முக்கியம் இல்லை, வேலை மட்டுமே முக்கியம், ஊதியம் கிடைக்க வேண்டும், ஏதாவது தங்குவதற்கு ஒரு இடமும் வேண்டும். இப்படித்தான் பலர் சிங்கப்பூரில், எனக்கு தெரிந்த பலர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். சரியான இடம் கிடையாது, சாப்பாடு கிடைச்சிவிடும், சம்பளம் அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் இப்படித்தான் வாழ்க்கையை பலர் இளைஞர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். வேலையின்மைதான். இராணுவத்திற்கு சென்றால் அங்கேயும் மாதா மாதம், வருடம் வருடம் எடுப்பார்களா என்றால் இல்லை. பல துறைகள் இருக்கிறது, நேவி இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறது, மிலிட்ரி இருக்கிறது. இங்கெல்லாம் வேலைகள் தேவைப்படும் பொழுது தான் அவர்கள் எடுக்கிறார்கள். உடல் வாகு வேண்டும் அவர்களுக்கு, அந்த உயரம் வேண்டும், பருமணம் வேண்டும், எடை வேண்டும் என பல குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் வென்று வரும்பொழுது தான் அவர்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும். இல்லை என்றால் இல்லை. இது ஒரு இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்தியாவில் இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். பலர் திருட்டு வேலைகளிலும் இறந்து விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கும் பயப்படுகிறார்கள். இந்த ரயில்வே துறையில் ஏறிக்கொண்டால், ரயிலில் ஏறிக்கொண்டால் ஏதோ ஒரு பிஸ்கட்டையோ வேற எதையோ அவர்கள் கொடுத்து விற்று அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். அதை நான் பார்க்கிறேன். ரயிலில் பயணம் செய்யும் பொழுது பலர் அப்படித்தான் பிஸ்கட் விற்கிறார்கள், வேறு ஏதாவது கொண்டு வந்து விற்கிறார்கள், அப்படியே காய்கறிகளை கொண்டு வந்து விற்க. எனக்கு தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார், அரக்கோணம் அருகாமையில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து காய்கறிகளை வாங்கி வந்து
இங்கே பெரம்பூரில் வந்து எல்லா இடங்களிலும் சைக்கிளில் கொண்டு போய் விற்று வருகிறார். இதெல்லாம் நடக்கிறது. எனவே வேலை இருக்கிறது, வேலை செய்வதற்கு உடலும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது. சரியான வேலை கிடைக்கும் பொழுது தான் எல்லோரும் அங்கே செல்கிறார்கள். வேலை இல்லாதவர்கள் சிரமப்படுகிறார்கள், ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள், பண்ணுறார்கள். எனவே நான் ஓய்வு பெற்று விட்டேன், எனக்கு இப்பொழுது வேலை கிடையாது, ஆதலினால் பொழுதுபோக்குக்காக எதையாவது பேசி ஒரு வீடியோ போட்டு அதை பதிவிட்டு வருகிறேன். எனவே உண்மையிலேயே மக்களுக்கு உதவ வேண்டுமென்றால் தன்கையே தனக்கு உதவி என்ற ஒரு கோட்பாடுடன் அவர்கள் முயன்றால் வாழ்க்கையை சிறப்பாக செய்ய முடியும் என்பதே என்னுடைய கருதுகோள்.